வணக்கம். விராஸ் வாய்ஸுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். பிஎம் கிசான் வருஷத்துக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் 6000 ரூபா கொடுக்குறதா ஒன்றிய அரசு சொல்லி, அது 6000 ரூபா விவசாயிகளோட அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக க்ரெடிட் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு பெரிய ஸ்கீம்னு சொல்லி இது பண்ணாங்க. இதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. முதல் இது என்னென்னா, அவங்க விவசாயின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது யாருன்னா, உங்கள் பேரில் நிலம் இருந்தால் தான் நீங்கள் விவசாயி அப்படின்றது இதை பண்ணியிருக்காங்க. அது கான்செப்டே தப்பு. ஏன்னா நிலம் இருக்கிறவங்க மாத்திரம் விவசாயி கிடையாது, நிலம் இருக்கிறவங்க எல்லாமே விவசாயி கிடையாது. நிலம் அவங்க பேரில் இருக்கும், வேறு யாராச்சும் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குத்தகைக்கோ இல்லாட்டினா இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணுறப்ப வந்து அதில் வேலை பார்க்குற அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருப்பாங்க. இப்போ எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா, எப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா யாருன்னா, ஃபார்மர் யாருன்னா, ஒரு நிலம் வைத்து விவசாயம் பண்ணி அதில் நிலத்தில் வேலை பார்த்து அதில் குத்தகைக்கு உழுகிறவங்க, இவங்க எல்லாமே வந்து விவசாயின்னு தான் சொல்கிறாங்க. அந்த கான்செப்டில் இது வரல. யார் பேரில் நிலம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நில சுகந்தவர்கள்லாம் இந்த ஸ்கீமில் வந்து வாங்கணும், அவங்க ஆக்சுவலாக விவசாயம் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து இந்த 6000 ரூபாய்னா எவ்வளவு, மாதம் வந்து 500 ரூபாய்க்கு வருது. மாதம் 500 ரூபாய்க்கு வந்தால் இப்போ விற்கிற விலைவாசியில் வந்து யூரியா மூட்டை 2 மூட்டை தூக்கலாம், 247 ரூபா ஒரு மூட்டை, மாதத்துக்கு 2 மூட்டை யூரியா தூக்கலாம். இதே இது லேபருக்கு போனோம்னு வச்சுங்க, லேபருக்கு எப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து பொம்பளை ஆளு வேலை பார்க்குறதுக்கே வந்து 300 ரூபா வரைக்கும் வந்துடுறாங்க. அப்போ எப்படி, இல்லைன்னா 1.5 பேர் தான் எம்ப்ளாய் பண்ண முடியும் மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு இல்லை மாதத்துக்கு. பட் விவசாயத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்கு, 500 ரூபா கிடைக்குதோ ஓகே, ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இதில் பார்க்க ஒன்றும்னா என்னென்னா, இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து மொத்த விவசாயிகள் வந்து 14% கம்மியாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் எவ்வளோ இருந்தாங்கன்னா 10,73,00,000 விவசாயிகள் இருந்தாங்க. இப்போ 23-24 எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 9,21,00,000 விவசாயி தான் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப அடிவாங்கின மாநிலங்கள் எதுனா பஞ்சாபும் தமிழ்நாடும் தான். பஞ்சாபில் வந்து விவசாயிகள் வந்து 45% கம்மியாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோட கணக்குப்படி. ஏன்னா 17,000 கோடி விவசாயிகள் இருந்ததில் இன்றைக்கி 9 கோடி விவசாயிகள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சாபில் இருக்கிற எல்லாருமே விவசாயி தான், அதில் எப்படி குறைஞ்சாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அடி. எப்படின்னா 32 கோடி இருந்ததை வந்து 22 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 30% கம்மியாயிருக்கு. இப்போ இந்த பார்க்க போனால் விவசாயிகள் வந்து எப்படி கம்மியாகிறாங்க இந்த ஸ்கீம் படி. இந்த ஸ்கீமில் நிறைய குளறுபடிகள் இருந்தது. இதில் போக நிறைய பேர் அந்த ஸ்கீமில் சேர்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மொத்தம் சொல்கிற கணக்கில் வந்து 10 கோடி 11 கோடி விவசாயிகள் தான் இந்தியாவில் இருப்பாங்களா, 140 கோடியில் 11 கோடி தான் விவசாயிகள் இருப்பாங்களா, 60% வரைக்கும் விவசாயிகளை தான் நம்பி இருக்காங்க. அதனால் இந்த டெஃபினிஷன் ஆஃப் விவசாயி இது வந்து ஒரு பெரிய ஸ்கீமு, எல்லாத்துக்கும் 6000 ரூபா கொடுக்கன்றது வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 60,000 கோடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் நிறையா பேர் இப்போ கேள்விகளுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த 6000 ரூபாயை வந்து 8000 ரூபா ஆக்க போகிறாங்க, 12,000 ரூபா மாதம் 1000 ரூபா ஆக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. அவங்க ஆக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க ஏன்னா ஏற்கனவே அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்பார்க்குறது வந்து எவ்வளோனா 60,000 கோடி வரைக்கும் இதுக்கு இந்த வருஷத்துக்கு செலவாகும் அப்படின்ற. ஏன்னா போன வருஷம் எவ்வளவு போயிருக்குன்னா, இப்போ 10 கோடி விவசாயிகளுக்கே வந்து 58,000 கோடி தான் செலவழிச்சிருக்காங்க. அதனால் 60,000 கோடின்னு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. இன்னொன்று வந்து இதில் ஏன் இது குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இது இன்எலிஜிபிள் ஆளுகள்லாம் நிறையா இருந்தாங்க, அவங்களெலாம் வெளியே எடுத்ததுனால இது குறைஞ்சிச்சுனாங்க. அப்போ இன்னும் போக போக ஒவ்வொரு வருஷமும் வந்து விவசாயிகளை வந்து புதுசாக சேர்க்கணும்னு இருக்கிறவங்கள வந்து குறைக்கிறது வந்து என்ன லாஜிக்னே புரியல. இதுக்கு கேட்டால் இது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்றாங்க. பட்டு ஸ்கீம்லவே வந்து அடிப்படை கோளாறுகள் இருக்கப்போ வந்து எப்படி இதை வந்து சரி பண்ணுவாங்க, இன்டர்ப்ரிட்டேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ராப்ளம் வரும். நிலம் வச்சுருக்க நிலம் இப்போ ஒருத்தர் நிலத்தை விற்றுட்டாருங்க அவர், ஆனால் இன்னும் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் இன்னும் ஆகலை. அப்படின்னா வந்து இப்போ விவசாயி யார், விவசாயி வந்து இப்போ யார் பேரில் நிலம் இருக்கோ, இவங்க வந்து இந்த அடங்கள்லாம் வச்சு இது கொடுக்கறதில்ல. யார் பேரில் நிலம் இருக்கோ பட்டா இருக்கோ அவங்க பேருக்கு தான் இந்த 6000 ரூபா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இருக்காங்க, நிலத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அந்த ப்ரொடியூஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே விவசாயத்தை சார்ந்தது தான்.
அப்போ இந்த நெட்ஒர்க் வந்து இன்னும் பெருசாகணும், அமௌண்ட் அதிகம்னா அதைத்தான் செய்ய நீங்கள் அந்த ஸ்கீம் கொண்டு வரப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கணும். இந்தியாவில் வந்து 11 கோடி விவசாயி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? 140 கோடி பேர் இருக்கிறதுல 11 கோடி தான் விவசாயிகள் இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பான லாஜிக். இது என்ன, இந்த ஸ்கீம் அடிப்படையிலே தப்பு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 30% கம்மியாக இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா இப்போ நெற்களஞ்சியம் சொல்கிறாங்க, அங்கே விவசாயிகள் தான், எல்லாமே விவசாயி தான், அங்கே மற்ற வேலையும் பார்ப்பாங்க, விவசாயம் தான் ப்ரைமரியாக இருக்கும். அப்போது அதில் 45% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் எப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படியே கொண்டு வந்து இப்போ கழுதை தெரிஞ்சு கட்டர்மான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஸ்கீமை வந்து பண்ணுறப்ப வந்து பெரிய ஃபேன்ஃபாரோட பண்ணுறது, போக போக வந்து என்னென்னா அதை வந்து அப்படியே ப்ரூவ் டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்க, இப்போ பிஎம் இந்த ஃபசல் யோஜனா இல்லை இந்த இன்சூரன்ஸு, அது என்னாச்சு, இப்போ ஒன்றிய கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து கம்மியாகி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நிறையா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் பேர் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் தான் இருக்கும். இந்த ஸ்கீமை வந்து இப்போ விவசாயிகளுக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். பிஎம் கிசானை வந்து கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணுங்க, மறுபடியும் பண்ணிவிட்டு யார் யார் விவசாயின்றதை முதல்ல டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணால் தான் வந்து, ஏன்னா கேட்டல் வச்சுருக்கவங்க, லைஃப் ஸ்டாக் வச்சுருக்கவங்க, அவங்களும் விவசாயி தான். விவசாயின்ற டெஃபினிஷனில் யார் வருவாங்கன்னா இவங்களும் வருவாங்க. மாடு வச்சுருக்கவங்க, ஆடு வச்சுருக்கவங்க, கோழி வச்சுருக்கவங்க, எல்லாருமே விவசாயி தான். நிலம் வச்சு நிலத்தை மாத்திரம் அவங்க பேரில் வச்சு அதை விவசாயம் பண்ணுறவர் மாத்திரம் விவசாயி கிடையாது. விவசாயம்னா இட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்ன்றப்போ எல்லாம் சேர்ந்தது தான் விவசாயம். மண் மனுஷன் மாடு எல்லாம் சேர்ந்தது தான் விவசாயம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை இந்த விஷயத்தை வந்து பிஎம் கிசானில் 6000 ரூபாயிலேருந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லைங்க. நீங்கள் உங்களை பேர் அதில் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து அந்த பேர் நீக்காமல் இருக்கிறதுன்றதுக்கு நீங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருங்க. அது அப்படி தான் இப்போ இந்த ஸ்கீம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.